ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த அண்டர்பாடி சேசி கோட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம், அதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நம்ம காருக்கு தேவையா தேவையில்லையா, அப்படி பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு அதை விட்ஸ்டாண்ட் பண்ணோம், எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் லைவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் லோகேஷ். ஹாய். ஹாய் சார். லோகேஷ், இப்போது இந்த அண்டர்பாடி சேசி கோட்டிங் அப்படின்னா வந்து எதுக்காக நம்ம காருக்கு பண்ணணும், பண்ணணுமா பண்ண தேவையில்லையா? கண்டிப்பாக மஸ்ட், மேண்டேட்ரியாகவே பண்ணணும். சில மேனுஃபேக்சரர்ஸ் பை டிஃபால்ட்டாக மேண்டேட்டரியான ஏரியாஸில் மட்டும் பண்ணுறாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. அண்டர்சேசி கோட்டிங் வந்து மஸ்ட் ஃபார் அ கார். எதுக்காக பண்ணணும்? ஏன்னா இப்போது நார்மல் நம்ம டிரைவிங் கண்டிஷனில் ரோட்ஸில் வந்து ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கலை ஹிட் ஆகும் போது என்னென்னா, ஒரு மெட்டலில் வந்து ஒரு ஸ்க்ராச் க்ரியேட் பண்ணும்போது வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஆப்வியஸாக அது ரஸ்ட் ஆகும். ஸோ ரஸ்ட் ஆகும்போது வந்து அது ஒரு பார்ட் மட்டும் ரஸ்ட் ஆகாது, அது அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் ரஸ்டிங்கிறது. ஸோ நான் லாங்கர் ரன் பார்க்கும்போது வந்து அது அதில் ரஸ்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது இந்த ஸ்ப்ரெட்டிங் கீழே மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோர்ஸ், சேசிஸ் இந்த மாதிரி மெயின் பார்ட்ஸில் கூட வந்து அந்த ரஸ்ட் வந்துடும். ஓகே. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அண்டர்பாடி கோட்டிங் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த அண்டர்பாடி கோட்டிங்கில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா, இல்லை அது சிம்பிளாக ஒரே மெத்தடில் தான் பண்ணுறாங்க? இல்லை, அண்டர்பாடியில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஓகே. ஒன்று ஸ்ப்ரே கோட், பேஸ் கோட் மாதிரி, அதோட வாரண்டி வந்து 2 இயர்ஸ் கம்பெனி டிக்ளேர் பண்ணுறது. ஓகே. இன்னொரு வந்து ரப்பரைஸ்டு கோட். இந்த ரப்பரைஸ்டு கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. இந்த 5 இயர்ஸ் கோட் போடும் போது ரப்பரைஸ் திக் கோட்னும் போது உங்களுக்கு வந்து அந்த அந்த கோட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஓகே ரஃபான மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு டச் அண்ட் ஃபீலில் நான் காட்டுறேன் நான். ஸோ அதுதான் ரப்பரைஸ்டு கோட்டோட அட்வான்டேஜ். ஓகே. இது இல்லாமல் 5 இயர்ஸ் கோட் ரப்பரைஸ் கோட் பண்ணும் போது உங்களுக்கு 15-20% வந்து பார்த்தீங்கன்னா கேபின் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு 3M வந்து கிளைம் சொல்கிறாங்க. ஓ ஓகே. ஸோ இதுவும் அதோட ஆடோட அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ அவ்வளோ திக்காக இருக்கும்னா நம்ம சைலன்சர்லேயும் அதே இதை அடிக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. இப்போ ரப்பரைஸ்டு மெட்டீரியல்ன்றது ரப்பர் அண்ட் பெயிண்ட், சேஸ் வந்து ஹீட் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் இட் வில் கெட் கான்ட்ராக்டட் டு வாட்டர் மட், அவ்வளோதான். சைலன்சர்னும் போது ஹீட் ஆன மெட்டீரியல் அது. ஸோ நம்ம பெயிண்ட் அதில் அடிக்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக சிப் ஆஃப் ஆகிடும். ஓகே. அதுக்கு சைலன்சருக்கு ப்ரொடெக்ட் பண்ணி தனியாக ஒரு கோட் இருக்குது, சைலன்சர் கோட். அது ஆட் ஆன் சர்வீஸ் தான். கஸ்டமர் அண்டர்பாடி ப்ரிவெண்ட் பண்ணும், கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அண்டர்பாடி அண்ட் சைலன்சர் பண்ணுறது குட். குட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கம்ப்ளீட்டாக காரை வாஷ் பண்ணியிருக்கோம், அண்டர் சேஸ் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியிருக்கோம். ஈவன் வீல் ஆச்சஸில் கூட வந்து உங்களுக்கு சேசிஸோட ஏரியாஸ்லாம் இருக்கும், இங்கெல்லாம் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ப்ரஷிங் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக வீல் எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ட்ரைங் டைம் கொடுப்போம். ஏன்னா வாட்டர் கண்டென்ட்டோட இருக்கக்கூடாது. ஒரு 30-45 மினிட்ஸ் ட்ரை ஆனக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்றில் பண்ணியிருக்கு அண்டர்சேஸ் பெயிண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண ரப்பரைஸ் திக் கோட் தான் இது. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து சேஸில் அடிபட்டுருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீகோட் பண்ணலை. ஸோ இந்த இடம் அதே மாதிரி. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பட்டிருக்க இடம் தான். இங்கே இம்பேக்ட் க்ரியேட் ஆகி இங்கே ரஸ்ட்டே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த ரஸ்ட் ஃபர்தராக இது அப்படியே இங்கே இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இது அப்படியே சேஸ் அப்படியே உங்களுக்கு பாடிக்குள்ளே வரும். ஸோ ஒன்ஸ் ரஸ்டிங்கிறது வந்து பயங்கர சிவியராக நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதுவும் சால்ட் வாட்டர் இருந்தும் போது வந்து இன்னும் ஃபர்தராக வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகும். கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அண்டர்பாடி கோட்டிங்கை மேண்டேட்ரியாக பண்ணுறது என்னோடய சஜஷன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாஸ்கிங் எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம பெயிண்ட் உள்ள அடி அண்டர்சேஸ் பெயிண்ட் பண்ணும் போது லைட் எக்ஸஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஆன் ஏர், ஏரில் வந்து வெளியில் வரும். ஸோ அது வந்து பாடியில் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதை மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்கிங் பண்ணுறது இதுதான் யூசஸ். இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு தான் இந்த மாஸ்கிங் பேப்பர் யூஸ் பண்ணது. இந்த ஆர்ச்சிலலாம் நம்ம அடிக்கும் போது பார்த்திங்கன்னா
இந்த எக்ஸஸ் பெயிண்ட் உள்ள ஸ்ப்ரே ஆனது அப்படியே வந்து திரும்ப பெயிண்ட் பாடி சர்ஃபேஸில் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது ரஸ்ட் ஆனதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, பெயிண்ட் அடித்தாச்சு இந்த இடத்துல. ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கு மேலே வந்து ஓவர் கோட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கூட ஒரு அடிபட்டிருந்தது பார்த்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ அதுவும் இப்போ வந்து நம்ம ரீகோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே. ஸோ இது வந்து இப்போது அந்த சைலன்சர் கோட்டிங்கும் நம்ம வண்டியில் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இதுக்கு முன்னாடிக்கு பிஃபோர் ஃபோட்டோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இடம்லாம் மாதிரி ஆரஞ்சிஷாக இருந்தது. இது எல்லாமே இப்போ சைலன்சர் கோட், இது செப்பரேட் கோட்டு, இது வந்து ட்ரை கோட்டு இது. ஸோ இந்த இடம் இன்னும் கொஞ்சம் இது இன்னும் ஒன் ஹவர் ஆகும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த அண்டர்சேசி கோட்டிங் வந்து பண்ணதை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம லொகேஷன் வந்து நல்லாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பெயிண்ட் டைப்பு, இன்னொன்று ரப்பர் டைப்புன்னு சொல்லி. அப்போ அந்த ரப்பர் டைப்பு வந்து கொஞ்சம் நமக்கு திக்கராக இருக்குது. அப்படி அந்த திக்கராக இருக்கும்போது அந்த ஸ்டிக்கியோட ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும், 5 வருஷத்துக்கு கேரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்ட் டைப் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அண்டர் பாடி கோட்டிங்கே வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட அண்டர் சாசியை வந்து கரோஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக பண்ணுறோம். அப்போ இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. நம்ம கார் புதுசாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆஃபராகவே வந்து மோஸ்ட்லி ஷோரூமில் வந்து கொடுப்பாங்க. அண்டர்சேசி கோட்டிங் வந்து உங்களுக்கு அக்சசரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மான்சூன் வருது அப்படின்னா அந்த தண்ணியில் நம்ம கார் போகும்போது எந்த இடத்துல கரோஷன் வருதுங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. கீழே நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ப்ராப்ளம் மேலே ஓட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் இது பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு சேஃபான விஷயம். இன்கேஸ் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ உங்கள் கார் புதுசாக வாங்கி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு ரீகோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.